வணக்கம். இப்போ சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த அமைச்சர்களை மறுபடியும் வந்து நாளைக்கு உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கேகேஎஸ்ஆர்லேருந்து பொன்முடி அவர்கள், ஓபிஎஸ் இவர்கள் வழக்கை தாமாக முன் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிச்சிட்ருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் இரண்டு அமைச்சர்கள், அவர்கள் வந்து ஒருத்தர் திமுக, இன்னொருத்தர் அதிமுக. திமுகவை சேர்ந்த ஐ பெரியசாமி, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி, இவர்கள் ரெண்டு பேரையும் விடுவிச்சது தவறுன்ட்டு மறுபடியும் முகாந்திரம் இருக்குன்ட்டு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நாளை விசாரிக்கிறார். இதுதான் இப்போ அரசியலர்களை பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு நடுவே ஒரு செய்தி, பொன்முடி அவர்களுடைய வழக்கில் நிறைய பிரல் சாட்சிகள் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பொன்முடி அவர்கள் தன்னுடைய வழக்கை ஆனந்த் வெங்கடேசன் விசாரிப்பதை விட தலைமை அமர்வுக்கு போயிட்டு வேற ஒரு நீதிபதி விசாரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அதற்கு ஆனந்த் வெங்கடேசே, நான் அதை யோசிச்சு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது எங்கள் இந்த நீதியரசர் வேண்டாம், வேற ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி முறையிட்டிருக்காரு. அரசு வழக்கறிஞரும் முறையிட்டிருக்காரு, லஞ்ச ஒழிப்புத்துறையும் முறையிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதோட திமுகவில் மட்டும்தான் அவங்க வந்து சுமோட்டோவாக சில வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு ஆர்எஸ் பாரதியெலாம் சொன்னார். கீழமை கோர்ட் வந்து ஒருத்தரை விடுவிச்சதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற வழக்க நீதியரசர் அதை கையில் எடுக்கிறது சரியான முகாந்திரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து திமுகவை மட்டும் குறிவைக்கிறாருன்னு சொல்லும் போது திடீர்னு ஓபிஎஸ் கேஸ் எடுத்தார், சொத்துக்குவிப்பு வழக்கு. ஓபிஎஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு நாளாக எனக்கு தூக்கமே வரலன்னா சொல்லி அந்த வழக்கை எடுத்து அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் கொடுத்தார். சீக்கிரம் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ திடீரென்று ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது நிறைய பேருக்கு முறைகேடாக ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா முதலமைச்சருடைய முன்னாள் முதல் கலைஞர் அவர்களுடைய ஓட்டுநர் கணேசன் அவருக்கெல்லாம் வந்து வீடை கொடுத்துருக்காங்க, இதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அப்போவே சொல்லி அதற்கப்புறம் சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிட்டாங்க அவரை. மறுபடியும் அதை வந்து இப்போ இந்த கேஸ் எடுக்கிறார் ஐபெரியசாமி அவர்கள் கேஸ். இன்னொரு பக்கம் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் வந்து சமூக நலத்துறை அமைச்சராக 2001-2006 இருக்கும்போது முறைகேட்டில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை சுமூட்டவே எடுக்கிறாங்க. நீதிமன்றங்களை பற்றியோ, நீதிமன்ற நடவடிக்கைகளை பற்றியோ, நீதியரசர்களை பற்றியோ யாரும் விமர்சிக்க கூடாது, அது நல்லதும் இல்லை. அந்தந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான சாமானிய நமக்கெல்லாம் எழுற சந்தேகம், ஒரு வழக்கில் ஒரு நீதியரசர் விடுவிச்சிட்டார், இன்னொரு நீதியரசர் இல்லை இல்லை அதில் முகாந்திரம் இருக்குன்னு எடுத்து நடத்துகிறார். ரொம்ப கரெக்ட், நம்ம வந்து இது யாரும் தவறு செய்தாலும் தப்பிக்க கூடாது, இல்லை மாற்றுக்கருத்தே இல்லை. ஒருவேளை விசாரிச்சு இல்லைங்க அவர் சரியாக தான் இருக்காருன்னா விட்டுறலாம், அது தப்பு இல்லை. என்ன வந்து கோர்ட் டைம் தான் வேஸ்ட் ஆகும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் நிறையா வழக்கு கொஞ்சம் தான் எடுக்கிறார், இன்னும் நிறைய வழக்குகள் இது போல் இருக்கா? ஏன் இந்த மாதிரி கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்கிறாங்க? எங்கே வந்து பிரச்சனை இருக்குது? இல்லை இல்லை நீதியரசர்கள் ஒவ்வொரு பார்வை ஒரு மாதிரி இருக்குமா? ஏன்னா மக்களுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா குங்கா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. அதே குமாரசாமி அவர்கள் இல்லைல்ல அவர் தப்பே பண்ணங்கிறாரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் குற்றவாளிங்கிறாங்க. அப்போ மக்களுக்கு என்னங்க ஒன்றும் குழப்பமாக இருக்குதேன்ட்டு. ஆனால் எல்லாம் அல்டிமேட்டாக ஒன்று தான், நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த சில வழக்கு தீர்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஈடியோட இயக்குநரை பதவி நீட்டிப்பு பண்ணீங்க, ஏன் வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தை இது பண்ணுறீங்க, ஏன் வந்து அது பண்ணுறீங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ராகுல் காந்திக்கு ஏன் 2 வருஷம் கொடுத்தீங்க, ஒரு நாள் குறைச்சி கொடுத்தா அவருக்கு இது பண்ண முடியாது, அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்தது, இப்படி சாமானிய மக்களின் கடைசி கட்ட நம்பிக்கை நீதிமன்றங்கள். ஆனால் வெளியில் மக்கள் பார்க்கணும் என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ நல்லா எங்கே பண்ணிகிட்டு இருக்காரு நீதியரசர், எல்லாரோடைய கேஸ் எடுக்கிறாரு, திமுகன்னு சொன்னீங்க பாருங்கள், அதிமுக விலக்கி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே நீதித்துறையின் பால் மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கைக்காகுது. மற்றபடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்கள் இப்போ கேட்டிருக்காங்க, அது ஒரு விவாதமாக இருக்குது. இந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் விசாரிக்கக்கூடாது, இன்னொரு நீதியரசரை தலைமை நீதியரசரோ அல்லது இந்த அமர்வோ முடிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நிறையா பேர் மக்கள் ஏங்க அவர் விசாரிச்சா என்னங்க, நீங்கள் தப்பு இல்லைன்னா மடியில் கனவில் வழியில் மேலும் போயிட்டே இருக்க வேண்டியதானு கேட்குறவங்களும் உண்டு. ஆனாலும் இதை கேட்பதில் ஒவ்வொருத்தரும் உரிமை. இதே மாதிரி ஓபிஎஸ் வழக்கு வரும்போது ஞாபகம் இருக்கும், ஓபிஎஸ் இந்த வைத்திய இந்த நீதியரசர்களுக்கு வேணாம்னு சொல்லி அந்த நீதியரசர் ரொம்ப கோவப்பட்டு அதுக்கப்புறம் சரி சரி நீங்களே பண்ணுங்கன்னு விசாரித்து அதுக்கப்புறம் நான் பண்ணல வேற ஆள் வச்சு பண்ணுங்கன்னு அவர் சொன்னது. தொடர்ந்து நீதிமன்றம், நீதிமன்றத்துக்கான விஷயங்கள், ஏன்னா
குற்றங்கள் பெருகும்போது ஊழல்கள் பெருகும்போது இந்த மாதிரி நீதிமன்றம் தலையிட்டு நல்ல தீர்ப்பை அளிக்கும் சாமானிய மக்கள் நம்புறோம், நம்மளும் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.